வணக்கம், இது உங்கள் ஹெர்பல் கியூர் சேனல். இன்றைக்கு நாம் வந்து பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸுங்க தலைப்பில் வந்து ஒரு சாமந்திப்பூவை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த இப்போ வந்து பிள்ளைங்க வந்து அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, டிவி பெட்டி முன்னாடி போய் நின்று டிவி பார்க்குறாங்க, லேப்டாப் கம்ப்யூட்டர்லேயே அதிக நேரத்தை செலவு பண்ணுறாங்க. என்ன எக்ஸாம் போகக்கூடிய பிள்ளைங்க வந்து அதிக நேரம் ராத்திரி கண் முழித்து படிக்கிறாங்க, இல்லை நைட் டியூட்டி போகிறவங்க அதிக நேரம் வந்து கண் முழித்து வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து கண்ணுக்கு அடியில் வந்து கருவளையங்கள் காணப்படும். இன்னும் லேடிஸை பொறுத்தவரையில் மெனோபாஸ் ஸ்டேஜில் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால முகத்தில் வந்து கருமை நிற திட்டுக்கள் வந்து ரெண்டு கன்னங்கள்லையும் காணப்படும். இந்த கருமை நிற திட்டுக்களை வந்து இந்த சாமந்திப்பூ ஃபேஸ் பேக் வந்து போக்கும். மேலும் சிலருக்கு வந்து பிசிஓடி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வந்து அங்கங்கே முகத்தில் இருக்கும். பிசிஓடி காணப்படுறவங்களுக்கு கழுத்து சுட்டி கூட கருமை நிறமாக வந்து காணப்படும். இந்த மாதிரி இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து இந்த சாமந்திப்பூ ஃபேஸ் பேக் வந்து நீக்கும். இந்த சாமந்திப்பூ ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஒரு 5 சாமந்திப்பூ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சாமந்திப்பூவில் இருக்க புள்ளி வட்டம், அப்புறம் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய விதைப்பகுதி, காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த இதழ்களை மட்டும் உதுத்து அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க. இதை வந்து ஒரு பேஸ்டாக ரெடி பண்ணி திரும்ப நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது சேரக்கூடிய பொருள் வந்து தயிர். தயிர் வந்து ஒரு கிளென்சிங் ஏஜெண்ட்டாக வந்து செயல்படும். இது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படும். தோலுக்கு வந்து நல்ல நிறத்தை வந்து கொடுக்கும், நல்ல வந்து டோனப் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய பரு, அப்புறம் சுருக்கங்கள், அப்புறம் இதெல்லாம் வந்து இது வந்து நீக்கும். இந்த தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிடு தோல் மேல் உள்ள டெட் செல்ஸ், அதாவது இறந்து போன தோல் செல்களை வந்து நீக்குவது மட்டும் இல்லாமல் அந்த கருமை நிற திட்டுக்களை வந்து லைட் கலரில், அதாவது ஒரு ப்ரௌன் கலர் ஷேடுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த லாக்டிக் ஆசிட் வந்து பயன்படுது. இதனால் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் அப்பியரன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். மூணாவது நம்ம சேர்க்க போகக்கூடியது கடலை மாவு. இந்த கடலை மாவு முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பி, வேர்வை சுரப்பியில் உள்ள அடைபட்ட துளைகளை வந்து திறந்து கொடுத்து அந்த அழுக்குகளை வந்து வெளியேற்றி அந்த முகத்தை வந்து ரொம்ப சுத்தமாக வைக்கிறதுக்கு வந்து இந்த கடலை மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படும். இந்த கடலை மாவு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணும் பொழுது அந்த எண்ணெய் சுரப்புகள் வந்து சுரக்கிறது கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபேஸை வந்து நல்ல ஒரு அழகாக, நல்ல ஒரு பொலிவாக வைக்கிறதுக்கு வந்து இந்த கடலை மாவு வந்து யூஸ் ஆகும். இந்த கடலை மாவு தோலுக்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். மேலும் முகத்தில் காணப்படக்கூடிய பருக்களை வந்து நீக்கும். ஃபேஸ் பேக் ரெடி பண்ணதுக்கு 5 சாமந்திப்பூ எடுத்து மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி முதல்ல பண்ணிக்கிங்க. இந்த சாமந்திப்பூவில் இருக்கக்கூடிய லூட்டின்கிற பைட்டோசந்தேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த லேப்டாப் யூஸ் பண்ணி, டிவி யூஸ் பண்ணி, அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் நின்று டிவி பார்க்குறது, இந்த இதிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் மூலமாக வரக்கூடிய அந்த கண் கருவளையத்தை வந்து நீக்கிறதுல வந்து இந்த சாமந்திப்பூ வந்து, சாமந்திப்பூவில் இருக்க லூட்டின் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சாமந்திப்பூ வந்து முகத்தில் இருக்கிற முகப்பருவை நீக்கிறதுலேயும், அப்போ முகப்பரு வந்து நம்ம வந்து போன பிறகு முகத்தில் அதனால் ஏற்படக்கூடிய அந்த வடுக்களை மாற்றுறதுக்கும் இந்த சாமந்திப்பூ வந்து பயன்படுது. இப்போ 3 பொருளுமே ரெடியாக இருக்குது. நம்ம இதை செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அந்த சாமந்திப்பூ பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க கிண்ணத்தில். அது கூட வந்து 1 ஸ்பூன் தயிர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கடலை மாவு வந்து அதோடு சேர்த்துக்குங்க. இந்த 3 சேர்த்து நல்லா ஒரு பேஸ்டாக கூழ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு க்ரீம் போல் இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி முகத்தை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு முகத்தில் வந்து ஒரு இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து முகத்தில் அப்படியே விடுங்க. அது நல்லா காஞ்ச பிறகு நல்ல ஒரு தண்ணியை வச்சு கழுவிடுங்க.
அப்புறம் வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இதை தொடர்ந்து வாரத்துக்கு 2-3 நாள் வந்து நீங்கள் பயன்படுத்தி வரும் பொழுது சீக்கிரமாக வந்து அந்த கண்களில் இருக்கிற கருவளையம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அந்த பிளாக் ஸ்பாட்ஸ், இன்னும் சொல்லப்போனால் முகப்பரு, அப்புறம் முகத்தில் இருக்கிற வடுக்கள் எல்லாமே மாறி ஸ்கின் வந்து நல்ல ஒரு அழகாக ஒரு ப்ரைட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது இந்த பேஸ்ட் வந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடியதான், சேர்ந்து பயன்படுத்துங்க. இதோட கமெண்ட்ஸ் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏற்கனவே இந்த சாமந்தி பூவை பயன்படுத்தி ஃபேஸ்க்கு இது செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபேஸ் க்ரீம் பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த லிங்குக்குள்ளே போய் கிளிக் பண்ணி அந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணி போடுறதுங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.